நாட்டின் முன்னேற்றம் மற்றும் மேம்பாட்டில் தில்லி காவல்துறையின் பங்களிப்பும் தியாகமும் அலப்பரியது என்று உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாராட்டியுள்ளார் தில்லி காவல்துறை உருவாக்கப்பட்டு எழுபத்தி மூன்றாவது ஆண்டு தினத்தையொட்டி புதுதில்லியில் காவல்துறையினருக்கான புதிய திட்டத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் சைபர் குற்றங்களை மக்கள் எதிர்கொள்ள ஏதுவாக தேசிய சைபர் கைரேகை ஆய்வகத்தையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார் நாட்டின் பாதுகாப்பில் முப்பத்தி ஐந்தாயிரம் காவல்துறையினர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் காவல்துறையினரின் தியாகத்தை போற்றும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் தேசிய காவல் நினைவகத்தை உருவாக்கியிருப்பதை சுட்டிக்காட்டினார் தில்லி காவல்துறையின் நலனுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தாா்